ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே பூவே, பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே பூவே, பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஓ, ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனி தனியா சொல்லு. பூ. புய். ஓ, பூ. புய் 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 புய். இது உய்யா? ஏ, பூ. ஐயோ, யோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னாரு பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாவும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதான், பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய், புஷ் புய், புஷ் புய், புஷ் புய், புஷ் புய், புஷ் புய், புஷ் புய. அஹுய் அஹுய். என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எது வணக்க மாட்டேன். மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை இழுத்து விட்டாய். உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு, அட பாடு முள்ள. போகணும், எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா? அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? என்ன நடந்தது? நல்லா இருந்த தண்ணியை நான் அடிச்சுட்டேடா. இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டேன். அப்பாரா கடப்பாரு, அந்த விளங்கல முடிஞ்சு நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாறை மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன், உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம்.
உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. சரி பூசி விடுங்க. என்னங்க சாணியை பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்தனமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ளை நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. என்ன இதுக்கே இப்படி அலை அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்ன விஷயம் நடக்க வேண்டியிருக்கு? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு. அது பொண்ணோட தோழிக்கா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசா, அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி மாப்பிள்ள. உன்னை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. மாப்பிள்ள என்ன பார்த்துட்டு தண்ணியில் இருப்பான், போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ண காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும் ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமா. அட சோம்பேறி பைய மகனே, இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்ல பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? சிமெண்ட் மூட்டில தண்ணி ஊத்துறேன். ஆமா சொன்ன. அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவை குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே, சிமெண்ட் முட்டையில ஊத்துறோம்னு ஊத்தேன். அட கரையா புடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி பண்ணு, காலி பண்ணு. என்ன நினைங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன் பார்க்காம என்னை போட்டு இந்த மீன் மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு தான் இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே கொடுப்பேன். எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்சேட்டி தலைய, இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். சிமெண்ட் செவத்துல பூசறதுக்கு தான், உன் மூஞ்சியில பூசறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினானா? ஏண்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி. இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து உடச்சு வைக்க சொன்னீங்களே, உடச்சு வச்சுட்டேன். அப்படியேமா? ஏ, இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. அய்யோ, அண்ணே, அய்யோ.
அலக்குறானுங்களா? என்னம்மா என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குதே? என்ன போனமா? நீங்க வச்சிருக்கீங்களா செட்டப் செண்பகம்? அதுவும் ஆமா, நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு உனக்கு வேலை முடிச்சு போச்சுல, அப்புறம் இங்க வேடிக்கை பாத்து போடா, போய் மம்மி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதை குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்கு உரைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன், ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? என்னடா புருஷன், புருஷனா கொண்டு விஷ மாதிரி பெண்ட் ஆகிருக்கா, இவன் என்ன செய்வான்? இவனை போய் தலையா, இதுவரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிசு கட்டியே காட்டி கொடுத்துட்டே இல்ல தலையுது. வயல சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற, இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு என்ன உனக்கு டென்ஷனா? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன, என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பாய் முடிய எங்க தேடி காணும். இதுதான்டா டென்ஷன். அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பாக்கணும். அட அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அத பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்த அப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமே தான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல் உடைக்கணும் தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு. யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுனா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ போடா. வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்கேன். என்னடா இது, மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கேன்? மாப்பிள்ளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும். டேய் என்ன, நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க? முதலாளியா தான். எப்படி புய்பம்? இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்க சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய், பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கிட் இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி,
உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்டை பூசினாலும் சரி, செம்மண்ணை பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டியிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன். டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு ஓடிட்டு இருக்க? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்றோம். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசு கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி. அடி ஆமா, வெளிய போய் பாரு. மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீதான் மேஸ்திரின்னு சொன்னா என கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்திரம் எல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஐயரே. அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8-9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மைய வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்க. என்ன மாடு புடிச்சிட்டு வரையா இல்ல ஒட்டக புடிச்சிட்டு வரையா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே, நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி, 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோனாஸ் லைட். இப்பதானே ஞாபகம் வருது, பெட்ரோனாஸ் லைட்னா மெண்டல் இருக்குமே, நமக்கு உடஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருறா, உனக்கும் எனக்கும் பெட்ரோனாஸ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருறா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டே கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. நீ மனுஷன்? தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1x1 டெவலப் ஆகி பெரிய ஆளாகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். போய் படுத்துக்கமாத்துக்க பத்துக்கடா. மனுஷன் கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன்னு என்ன திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? ஏ ஃபார் சி, சி ஃபார் வுட். என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா, இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்ற? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க, பைய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா, சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன், கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி விடுங்க விடுங்க. டேய், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி வந்து போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா? இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்ன திங்க் பண்ண சொல்றா? அண்ணா, நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்க. டே டே, அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா இல்ல, நான் குத்துக்கல்ல மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றீங்க?
கெட்டு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலையும் சொல்ல வச்சுக்கியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கியடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும், ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரியப்பட மாடு பிடிக்கிறோம்னா அடிச்சிடலாம். வாங்க தைரியம் வாங்க, பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு. ஆமாண்டா, ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு. அண்ணே என்ன இருந்தா மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடாரு. ஓ அடடடா, உன் சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமரம் கூட இருக்காங்களா? இதுக்கு மேலேயே இருக்காங்க. அப்புறம் நீ அரண்டரை சோடவே சுத்துற, வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு. வேட்டி என்ன மரமாட நிக்கிறதுக்கு, யார் அவன் அழுகின மண்டையா? சரி எது வேணாலும் எடுத்துங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா குடுக்கறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. டே என்ன இருந்தாலே இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே? நீங்க போய் அவருங்கண்ணே. கொஞ்சம் மாடு விக்கிற தரகர் மாடசாமி வேலை செய்யறங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு வேலை ஏண்டா கெடுக்க? யாரு போலாம்னு இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, காலையில ஊர் பதேத்துக்கு வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது, கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா அண்ணே? அங்க பாருங்க ஆட்டு கூட்டம், அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விளக்கி வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்கார கூட வர எப்படி நடத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன் அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்கார ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய் முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. ஐயோடா அடே அப்பா. அண்ணே முகம் மூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டா? ஒரு ட்ரௌசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும் தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே குடைக்குள்ள போட்டு கவுத்திட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. டேய் அவன நான் பெரட்டி பெரட்டி உரைச்சு போடுவேன், ஆனா இப்ப என்னால முடியாது. கால ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ டேய் பாத்தியா, நாட்டாம போய் வர்றான், ஆட்டை போய் கழுத்து போடு. தம்பி இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ளே வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு, ஏன் சம்பந்தம் இல்லாமல் தள்ளிடுற? பிச்சு போடும் போடுவான், எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசதி பொண்ணுகிட்டு போயிருக்காங்க, அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலாம்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடல இருக்கானே அவனை கூட என்ன சொல்லுதிய? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. மணி 9:30 ஆகுது, இன்னும் அந்த பயல காணோம்.
எங்க போயிருப்பாய்வே? உங்களுக்கு கோபம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வம் சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். புள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மனசம், நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன், ஒரு பன்னி ஒண்ணு ஏழு எட்டு பெத்து போட்டு உட்கார்ந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய ஆளு, நான் கூட்டி வர்றேன், இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க, நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏழிய பத்தி பேசிக்கிருவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன், இத வச்சு நீங்க பொழைச்சுங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறே. தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிரோம். பிரிக்கிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க, கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்பரி ஓடி சில்வர் சூப்பர்ல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூலி கூறேண்டி? ஏங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இழுந்து எடுத்து வண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா, மடி மட்டும் தனியா வராது, மாட்டோட சேர்ந்துதான் வரும். மாடே வேணாம், போய நீயே வேணா போறா. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம், 2 தரம், 1000. யாரோ வெள்ளக்கார துற வந்திருக்காரு, மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூறுனானு பாரு, 5க்கும் 10க்கும் போகிறா போகிறா போகிறா. இன்னும் மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஒடிச்சு போடுவான். ஐயா துறை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார்.
இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர்றேன். நீ முன்னாடி போங்க, நான் பின்னாடி அவுத்து வந்துறேன். அப்படியே பின்னால போய் வேற எவனுக்கு